அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து இதுவரை பணம் வராதவர்களுக்கும் கள ஆய்வில் உள்ளவர்களுக்கும் மேல்முறையீடு செய்பவர்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மாதம் ₹1000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்ததில் 57 லட்சம் பெண்களுக்கு ₹1000 உரிமை தொகை மறுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு என்ன காரணத்துக்காக உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்து விண்ணப்பதாரர்களுக்கு செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருகிறது. அதில் கார் வைத்திருப்பது, சொத்து அதிகம் இருப்பது, மின்சாரம் அதிகம் பயன்படுத்தியது போன்ற காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. உரிமை தொகை மறுக்கப்பட்டவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பாக மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்து இருந்தது. இ சேவை மையம் வழியாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அதில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து இ சேவை மையங்களிலும் பெண்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியுள்ளது. மேல்முறையீடு செய்ய வரும் பெண்கள் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றுடன் செல்போனில் வந்துள்ள குறுஞ்செய்தியை காண்பித்து விண்ணப்பித்து விட்டு செல்கின்றனர். இந்த மேல்முறையீட்டு மனுவை ஆர்டிஓ ஆய்வு செய்து 30 நாட்களுக்குள் முடிவு செய்ய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்களை தேர்வு செய்ய அவர்களது வீடுகளுக்கு சென்று விசாரிக்க தேவையான ஊழியர்களை தாசில்தார் ஏற்பாடு செய்து வருகிறார். இதன் அடிப்படையில் கள ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இந்த ஆய்வுக்கு பிறகு தகுதியான பயனாளிகள் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனர். இதற்கிடையே மேல்முறையீடு செய்த பெண்கள் எம்எல்ஏக்களை அணுகி எனக்கு பணம் வரவில்லை, பணம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று சிபாரிசுக்கு வந்து செல்கின்றனர். இதேபோல் கவுன்சிலர்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்களிடம் நிலைமையை எடுத்து கூறி ₹1000 பணம் கிடைக்க உதவிடுமாறு கேட்டு வருகின்றனர்.